வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் என்னோடய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அது எப்படி சொதப்பிச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அதை பேஸ் பண்ணி என்னோடய மினிமலிசம் ஜேர்னி பற்றியும் உங்கள்கிட்ட பேசலான்ருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2014 நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வந்தேன். அப்போது லோக்கல் ட்ரெயின்ஸ் இங்கே ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் வந்து லோக்கல் ட்ரெயின்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, அண்ட் இட்ஸ் வெரி வெல் கனெக்டட் ஆல்சோ. ஸோ லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அழகழகான ஹேண்ட்பேக்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் MK அப்படின்லாம் எழுதியிருக்கோம், கோச் நல்லா எழுதியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்றதே ஃபஸ்ட் எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர பொண்ணு, மேபி அப்போது அங்கே கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதை நான் நோட்டீஸ் கூட பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அந்த டைமில். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இது வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் பிராண்ட். ஸோ நம்ம கையில் வந்து ஒரு MK மைக்கேல் கோர்ஸ் ஹேண்ட்பேக் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து பயங்கர கெத்து அப்படின்னு அர்த்தம் அப்படின்றதே அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓகே இந்த பேகை வாங்கலாமா, இது எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 யூரோ அப்படின்றது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 15,000-20,000 ரூபா ஒரு பேகு, ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்னோடய லைஃப் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப் வந்து 8,800 ரூபாக்கு மாத சம்பளத்தில் நான் ஆரம்பித்தேன். அப்போது என்னால் வந்து 2 மாதம் என்னோடய ஓகே இப்போது இருக்கிற சம்பளம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே 2 மாதம் சம்பளம் நம்ம ஆரம்ப சம்பளத்தை கொடுத்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணுமா அப்படின்னு ரொம்ப நான் யோசித்தேன். அந்த யோசனையிலே வந்து என்னால் வந்து ஐ குடன்ட் பிரிங் மை செல்ஃப் டு பை தட் பேக். ஐயோ இவ்வளோ காசா, ஐயோ இவ்வளோ காசா அப்படின்னு வந்து ஒரு பக்கம் மனசு தோணிகிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த லேடிஸ் எல்லாம் வந்து அழகழகான ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்கும் போது சே என்ன சூப்பராக இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பேகை வாங்கிட்டு கெத்தாக வந்து MK அப்படின்னு காமிச்சிட்டு என்றைக்கு தான் போவோம் அப்படின்னு மனசு வந்து ரொம்ப ஏங்கவும் ஆரம்பிச்சுது. இதுதான் டிப்பிக்கல் ஜெலசி இல்லையா. நம்ம வந்து யாரோ ஏதாச்சும் ஒன்று செமையாக வச்சுருந்தாங்கன்னா அதை பார்க்க பார்க்க நமக்கு வந்துச்சு நம்ம எப்போ வாங்குவோம், நம்ம எப்போ வாங்குவோம் அப்படின்னு வந்து நம்மளை வந்து அது மனசுக்குள்ளே அது சொல்லிகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஓகே ஒரு நல்ல சேல் வந்தது, ஒரு மைக்கேல் கோர்ஸ் பேகு ஒரு கோச் பேக் ரெண்டுமே நல்ல டீலில் கிடச்சது, வாங்கி போட்டாச்சு. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாம் எடுக்க செட் பண்ணி பேக்குள்ளெல்லாம் பயங்கரமாக செட் பண்ணியாச்சு. பார்த்தா வந்து என்னோடய லஞ்ச் பாக்ஸு என்னோடய வாட்டர் பாட்டில் எதுவுமே அந்த பேக்குள்ளே ஃபிட் ஆகலை. சரி பரவாயில்ல, லஞ்ச் பேக்குன்னு ஒன்று தனியாக சைடில் எடுத்துக்குவோம், நம்ம லேப்டாப்பு பாக்கி மெயின் ஐட்டம்ஸ் மட்டும் இந்த பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போட்டு எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னா நான் லோக்கல் ட்ரெயினில் தான் நான் வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 2 ஸ்விட்ச் இருந்தது. ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷம் கேப் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஓடிட்டு தான் இருப்பாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு கடகடகடன்னு எல்லாருமே ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓடும்போது பார்த்திங்கன்னா அந்த 2 பேகையும் தூக்கிக்கிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு வாரம் ஆனாலும் ஓகே நம்ம மைக்கேல் கோர்ஸ் வாங்கிட்டோம், எல்லாருக்கிட்டையும் அதை காமிக்கணும்ல, அதுக்காகவே போட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மைக்கேல் கோர்ஸை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு தான் போயிட்டுருந்தேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நிஜமாகவே என்னால் முடியல, ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு ஓடும்போது வந்து எங்கள் 2 சைட்லேயும் கையில் ஐட்டம்ஸ் இருக்குது, தூக்கிட்டு ஓடும்போது கிரிப்பு மிஸ் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஓகே இது வேலைக்காகாதுன்ட்டு திருப்பி கம்பெனியில் கொடுத்த ஃப்ரீ பேக் பேக்குக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ பேக் பேக்கில் உங்களுக்கு தெரியும்ல நிறைய இடம் இருக்கும், லஞ்சு தனியாக வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் சைடில் வச்சுக்கலாம், லேப்டாப்க்கு தனியாக கண்டெய்னர் இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து முதுகில் மாட்டிட்டு ஓடுறதுக்கு எல்லாமும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ பர்ஃபெக்டாக இருந்தது, அப்படியே வந்து பேக் பேக்கை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா அடுத்தவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு MK பேகை ஸ்டைலாக வாங்கிட்டோம், ஆனால் வந்து அது நிஜமாகவே இஸ் இட் வேர்த் இட், அந்த 15,000-16,000 ரூபாய்க்கு வந்து அது வேர்த்தா அப்படின்ற கேள்வி வந்து பெரிய கேள்வி தான். வேர்த் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதுக்காக வந்து ஓகே நான் வந்து ரொம்ப மினிமலிஸ்ட், எதுக்கு இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒரு ஆல்டோ கார் ஓட்டிகிட்ருந்தேன், இப்போ நான் ஒரு பென்ஸ் ஓட்டுறேன். ஸோ ஒரு ஆல்டோவையும் ஒரு பென்ஸையும் என்னால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஆல்டோவில் இருக்கிற எந்த ஃபீச்சர் வந்து பென்ஸில் இல்லாத எந்த ஃபீச்சர் வந்து பென்ஸில் இருக்குது அப்படின்றது வந்து ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். அதுக்கு தான் அதுக்கு இவ்வளோ காசு அப்படின்றதையும் என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த ஹேண்ட்பேக்கில் இந்த ஹேண்ட்பேக்கும் என்னோடய பேக் பேக்குக்குமோ இல்லை இந்த ஹேண்ட்
ஹேண்ட்பேக்கும் இன்னொரு ஹேண்ட்பேக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? அதுக்கு வந்து 10 மடங்கு காசு கொடுத்து வெறும் எல்லாரும் அந்த எம்கே கோச் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக இவ்வளோ காசு இதில் போடணுமா அப்படின்ற தாட் வந்து எனக்கு வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிது. ஸோ அது வந்து என்ன மினிமலிசம் பார்த்துலேயும் வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ மினிமலிசம் அப்படின்றது வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இந்த கம்யூனிசம் தமிழ் சினிமாவில் வந்த உன்னோட பசிக்கு மீறி நீ சாப்பிட்ற இட்லியும் அடுத்தவன் வருது அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் இல்லை. தேவைனா வச்சுக்கலாம், தேவை இல்லைனா விட்டுடலாம். இப்போ நமக்கு நிஜமாகவே ஒரு பேக் வேணும், ஒரு புது பேக் நான் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா தட்ஸ் ஃபைன், எனக்கு அது நிஜமாகவே யூஸ் ஆக போதுன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு செலிப்ரிட்டி வச்சுருந்தாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சுருந்தாங்க, ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோவில் வந்து நான் இந்த பர்டிகுலர் சாரீ, அதுக்கு வந்து இந்த ஜிம்கா செட் பார்த்தேன், இந்த ஒரு செயின் செட் பார்த்தேன், அதனால நான் அதை வாங்குகிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனீங்கனாவே எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ், இது வாங்கலையா அது வாங்கலையா, இவங்க மேல் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்றது வந்து வெறும் டேபிள் மேட்க்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அது தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இது வச்சுக்கிட்டாங்க, நீங்கள் இது வாங்கலையா, உங்கள் வீட்டில் இது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம பியர் ப்ரெஷருக்காக வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து நிஜமாகவே நமக்கு தேவையா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து வருது. ஐ ஆம் நாட் டெல்லிங் யூ நாட் டு ட்ரீம், கனவுகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நிலைமையில் இருக்கலாம், நாளைக்கு நம்ம இன்னும் ரொம்ப பெரிய நிலைமைக்கு போகணும், நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும், ஃப்ளைட்டு வாங்கணும்னு கூட நீங்கள் நினைங்களேன், தப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட்டு வாங்கணும்னு நினைங்க, நிச்சயமாக அந்த ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் 10 இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா. ஆனால் வந்து ஒருத்தங்கக்கிட்ட ஒன்று இருக்குன்றதுக்காக அது நம்மக்கிட்ட இல்லைங்கும்போது நம்ம வந்து நிறைய நேரத்தில் வந்து அதுக்காக ஏங்க ஆரம்பித்து நம்மளோட இருக்கிற சந்தோஷத்தையும் விட்டுருவோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த பேகை நான் வாங்கிட்டதுனால வாங்கிட்டு ஓகே இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது. பட் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ நான் வந்து சப்போஸ் ஜெர்மனிக்கு மூவ் ஆகாமல் அதே 8000 ரூபா சம்பளத்தில் இருந்திருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக என்னால் வந்து ஒரு 20000 ரூபா பேக் வாங்கியிருக்க முடியாது. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், சே எல்லாரும் 20000 ரூபா பேக் வச்சுருக்காங்களே, நம்ம கூட படித்த பொண்ணுங்க எல்லாம் இந்த பேகை வச்சுக்கிட்டு வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறாங்களே, நம்மக்கிட்ட மட்டும் இல்லையேன்னு அதை நினச்சி நினச்சி எவ்வளோ நாள் நான் ஏங்கியிருப்பேன், எவ்வளோ நாள் நான் அழுதுருப்பேன், அந்த ஒரு பாசிபிலிட்டியும் நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி தானே ஆகுது, சில கனவுகள் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது, அப்புறம் அது வர்த்தா வர்த்தில்லையான்றது 2வது பாயிண்ட்டு. ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஐயோ இது இல்லையே 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 அப்படின்னு, அது வர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்காம அது இருக்கா இல்லையான்றது மட்டும் நம்ம பார்க்குறோம். அவங்ககிட்ட இருக்குது அது என்கிட்ட இருக்கா இல்லையா, இல்லைன்னா அதுக்காக நம்ம வந்து சேட் ஆகிறோம், நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், நம்மளே நம்ம வந்து ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அவங்ககிட்ட இருக்குது ஓகே இது வர்த்தா, அது எனக்கு தேவையா, எனக்கு அது யூஸ் ஆகுமா, இந்த 4 கொஸ்டினையும் நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கனவு காணுங்க, அடுத்தவங்கக்கிட்ட நல்லதாக ஏதாவது இருந்தால் தாராளமாக ஓ இது நம்மளும் வாங்கினா நல்லாயிருக்குமே கண்டிப்பாக நினைங்க. ஆனால் அது வர்த்தா, நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான எஃபர்ட்டை போட ஆரம்பிங்க. எஃபர்ட் போடணும்னு நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு விஷயம் வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது மட்டும் எஃபர்ட் கிடையாது, இமோஷ்னலாக நீங்கள் போடுற எஃபர்ட், ஒரு விஷயம் வேணும் வேணும்னு நீங்கள் நினைக்கிற அந்த இமோஷ்னல் டைம் கூட இருக்குல்ல அது கூட வர்த்தான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயம் இல்லைங்கும் போது அதுக்காக நிறைய இமோஷன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அது வந்து நம்மளை வந்து ரொம்ப உடைக்க ஆரம்பிச்சிடுது. ட்ரீம் பிக், தப்பில்லை நான் திருப்பியும் சொல்கிறேன், கனவு காண காண தான் நம்ம வந்து முன்னாடி போவோம் வாழ்க்கையில், இதுவே போதும் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னா நம்மளால் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னாடியே போக முடியாது. ஆனால் அந்த கனவு கடைசியில் என்னவா நம்மக்கிட்ட மாறப்போகுது, அது நமக்கு வர்த்தா இருக்குமா, இந்த கனவில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுட்டு கனவு காண ஆரம்பித்தோம்னா உண்மையிலே நம்ம கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போது இருக்கிற சோஷியல் மீடியா அண்ட் டிவி எல்லாமே எப்படி இருக்குதுன்னா நம்மளை வந்து தூண்டில் போட்டு இழுக்கிறாங்க, இதை நீ கனவாக வச்சுக்கோ, இதுக்கு நீ வேலை செய், அதை உன் கனவாக வச்சுக்கோ அப்படின்னு நம்மளை தூண்டில் போட்டு இழுத்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட கனவுகளை வந்து அடுத்தவங்க டிஃபைன் பண்ணாமல் நம்மளே நம்ம கனவுகளை அழகாக டிஃபைன் பண்ணி ஒரு 4 நல்ல கனவு
அதுக்காக நம்ம எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வீல் பிகம் பெட்டர் இன் லைஃப். நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறும், நம்மளும் வந்து அடுத்த நல்ல விஷயங்களை நோக்கி போக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்சிடென்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணது வந்து கடைசியாக என்னோடய பேக் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது கடந்த 2 வருஷமாக நமக்கே தெரியும் கொரோனா, அதோடு வந்து இப்போது என் பையனுக்கும் கிட்டத்தட்ட வந்து 2.5 வயசுக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போதைக்கு என்னோடய ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, வெளியே போகும்போது வந்து என்னோடய ஃபோல்டபிள் ஸ்ட்ராலர், என் பையனுக்கு தண்ணி, அவனுக்கு ஸ்நாக்ஸு, டைப்பர் பேக்கு, அதுக்கப்புறமா வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில், இதெல்லாம் தான் என்னோடய ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் என்னால் என்னோடய மைக்கேல் கோர்ஸ் பேக்கில் வந்து அகாமடேட் பண்ண முடியல. அதோடு இந்த 2 வருஷமாக வந்து நம்ம எங்கேயும் வெளியும் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இல்லை இல்லையா சிட்டுவேஷன். ஸோ ஒரு டின்னருக்கோ இல்லை ஒரு பார்ட்டிக்கோ கூட தூக்கிட்டு போகிற மாதிரி இப்போது வந்து சிட்டுவேஷனே இல்லை. ஸோ அழகாக வந்து அந்த பேக் வந்து ஒரு கிளாத் பேக்கோடு கொடுத்தாங்க, அது அழகாக ஒரு கிளாத் பேக்குள்ளே பேக் பண்ணி அப்படி தான் வந்து அந்த பேக் வந்து என்கிட்ட வந்துச்சு. ஸோ கடையிலேருந்து அப்படி தான் அந்த பாக்ஸில் அழகாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கவர் பத்திரமாக வச்சுருந்தேன், நல்ல வேலை அழகாக அது அந்த கிளாத் பேக்கில் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக அது என் கபோர்டில் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னோடய மைக்கேல் கோர்ஸ் பேக்கோட கதை. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு உங்களோட ட்ரீம்ஸை ரீடிஃபைன் பண்ணி எந்த ட்ரீமை நம்ம வச்சுக்கலாம், எதை நம்ம வச்சுக்க வேணாம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கீப் லிஸ்னிங் டு தி ஸ்பீக்கர் மாமா. திஸ் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அன் இந்தியன் மதர்.